ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். நம்ம சேனலில் இன்னைக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பீச்சுக்கு போயிருப்போம், அங்கே சங்கங்கள்லாம் பார்த்துருப்போம். அதே மாதிரி பீச் ஓரத்தில் இருக்கிற கடைங்களில் நம்ம சங்கங்கள்லாம் பார்த்துருப்போம். நீங்கள் என்னைக்காவது காதில் சங்கம் வச்சு கேட்டிருக்கீங்களா? அந்த சவுண்ட் எப்படி இருக்கும்? நீங்கள் காதில் சங்கம் வச்சு கேட்கும் போது அந்த சங்கில் கடல் அலையோட சவுண்டு கேட்குற மாதிரி இருக்கும். ஏன் அது மாதிரி கேட்குது? அது உண்மையாலே கடல் அலையோட சவுண்டா? உங்களுக்கு யாருக்காவது இது தெரியுமா? கிடையாது, அது கடல் அலையோட சவுண்டு கிடையாது. ஆனால் ஏன் அது மாதிரி கேட்குது? அந்த சங்குக்குள்ள நிறைய ஹார்டான வளைஞ்ச பகுதிகள்லாம் இருக்குது. ஒலி அலையானது, அதாவது சவுண்ட் வேவ், ரொம்பவே ட்ரையான ஹார்டான வளைஞ்ச சர்ஃபேஸ்க்குள்ளே போகும்போது அந்த சவுண்ட் வேவ்ஸ் அது மேலே பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகி மறுபடியும் ரிஃப்ளெக்ட் ஆகி எக்கோஸ் உருவாகுது. இந்த கண்டினியூஸான எக்கோஸ் தான் ஒரு ரோரிங் சவுண்டை கிரியேட் பண்ணுது. இந்த ரோரிங் சவுண்ட் தான் நம்ம காதில் சங்க வச்சு கேட்கும் போது கடல் அலை சவுண்டு மாதிரி நமக்கு கேட்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை கீழே போய் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படி மறக்காமல் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இல்லை நான் நல்லா தான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கீழே போய் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸோடு நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.